பிஃபோர் யூ மீடியா நேயர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளிக்கு வந்த லக்கி பாஸ்கர் திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த படத்தை சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் சார்பாக நாகவம்சி இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. வெங்கி அட்லூரி இந்த கதையை எழுதி இயக்கியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. மிஸ் ரவி கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. நவீன் லூயி எடிட்டிங் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கதாநாயகனா துல்கர் சல்மான், கதாநாயகியா மீனாட்சி சௌத்ரி, ராம்கி, கிஷோர்ராஜ் பஸ்தா, ரித்விக், சூர்யா சீனிவாசன் இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. படம் வந்து ஒரு பேங்க்ல வேலை பார்க்குற ஒரு காசாளர், அவருக்கு திடீர்னு ஒரு 100 கோடி அக்கௌண்ட்ல வந்தா அவரோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் அந்த படத்துல சொல்றாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு பேங்க்ல வேலை செய்யறவர், குடும்ப சூழல், தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், அப்பா பேஷண்டா இருக்காங்க, கல்யாணம், இவருக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஒரு மிடில் கிளாஸுக்கும் கீழே இருக்க ஒரு ஃபேமிலி பேங்க்ல வேலை செய்கிறாரு, அவரோட பொருளாதாரம், அவமானம், கஷ்டங்கள், எல்லா இடத்துல புறக்கணிப்பு, இதெல்லாம் மீறி இவர் வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறதோட, அதை தாண்டி இவருக்கு வந்து வங்கியில் ப்ரொமோஷன் வர வேண்டியது தடைப்பட்டு போகுது. என்னடா நம்ம இவ்வளோ கரெக்டாக இருக்கோம், இவ்வளோ நேர்மையாக இருக்கோம், இப்படி வந்து நமக்கு எல்லாமே தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு ஒரு இடத்துல என்ன பண்ணுறாரு, வங்கியோட பணத்தை எடுத்து இவர் கையாடர் பண்ணி துவங்குறாரு. இதில் 100 கோடி வரைக்கும் இவருக்கு லாபம் வருது. அது எப்படி கிடைச்சது அப்படிங்கிற விளக்கம் படத்தில் சொல்லப்படுது. அதை தாண்டி தம்பியை வெளிநாட்டில் படிக்க வச்சாரா, தங்கச்சி கல்யாணம் பண்ணாரா, அம்மா அப்பாவை கவனிச்சாரா அப்படிங்கிற மீதி கதையெல்லாம் விரிவாக படத்தில் சொல்லியிருக்கு. இந்த படத்தில் உண்மையிலே இந்த இயக்குனருக்கு வந்து உண்மையிலே மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா அவ்வளோ புத்திசாலித்தனம் படத்தில் தெரியுது. எந்த காட்சியும் யதார்த்தம் மீறாமல் நம்ம நம்புகிற வகையில் பண்ணியிருக்காரு. உதாரணமாக அந்த 100 கோடி பணம் கூட எப்படி வந்துச்சு அப்படின்னு சிபிஐ வளைக்கும் போது அதுக்கு ஒரு சொல்கிற காரணம் வந்து சிபிஐயை திகச்சு போகிற மாதிரி, நம்மளும் ஆச்சரியப்படுற மாதிரி படத்தில் சொல்லப்பட்ட விதம் அவ்வளோ அழகாக இருக்குது. படத்தோட ஓப்பனிங் வந்து 1992 ஆரம்பிக்குது. கதாநாயகன் சிபிஐ அதிகாரி வந்து வளைச்சி விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே அழைச்சிட்டு போய் உட்காரும்போது அங்கேருந்து 89 இவர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதோட விரிவாக்கம் ஃபுல்லாக படத்தில் வந்து திரைக்கதையில் வந்து மிக தெளிவாக அழகாக சொல்லியிருக்காங்க. உண்மையில நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்குது. எந்த காட்சி யதார்த்தம் மீறாமல் நம்புகிற வகையில் சொன்னதான் படத்தில் ஹைலைட்டான விஷயம். துல்கர் சல்மான் மிக மிக பிரமாதமாக நடிச்சிருக்காரு. ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்குது. பொதுவாக ஒரு சினிமாவில் ஒரு கதாநாயகனுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கதாநாயகன் தனக்கான மெனக்கடல், அந்த சொல்கிற டயலாகை இவர் டெலிவரி பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சில பேர் உடம்பு ஆல்ட்டி அப்படி இப்படி ஏதோ செய்வாங்க. இவர் வந்து கொஞ்சம் கூட ஆல்ட்டிக்காமல் அந்த டயலாகுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ, அந்த பதட்டமான காட்சியிலலாம் இவர் கொஞ்சம் கூட பதட்டத்தை வெளிப்படுத்தாமல் அழகாக ஹேண்டில் பண்ணுற விஷயந்தான் ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்குது. பேங்க் பணத்தை கையாளர் பண்ணும்போது கூட இந்த ரொம்ப கேஷுவலாக பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சுற்றி சுற்றி ஆஃபீஸர் அவ்வளோ மீறி இவர் பணத்தை எடுத்துகிட்டு போகிறவங்க அவர் எளிதான விஷயம் இல்லை. அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாருங்கிறதுல ரொம்ப புத்திசாலித்தனத்தை கையாளுறது வந்து நம்ம ரசிக்கிறது மாதிரி இருக்குது. அருமையாகவும் இருக்குது. மீனாட்சி சௌத்ரி அவங்க வந்து நிறையா நம்ம மாடர்ன் கேலாக பார்த்துட்டு இந்த படத்தில் ஒரு குடும்ப பண்ணா, குடும்ப குத்து வழக்கா, புடவை கட்டி, ரொம்ப ஒரு குழந்தைக்கு தாயா, அவ்வளோ அழகாக வந்து படத்தில் ரொம்ப நேர்த்தி நடிச்சிருக்காங்க. ராம்கி ஒரு காலத்தில் நல்ல ஹீரோவாக வந்தவர். அவரோட ராம்கி ஸ்டைல்னு சினிமாவிலே தனியாக பேசப்படணும் அப்படிங்காண்டி ஸ்டைலில் வந்து அவ்வளோ விதமான விதங்களை படத்துக்கு படம் ஒரு வித்தியாசம் ஸ்டைலெல்லாம் காமிச்சிட்டு வந்தார். பட் இருந்தாலுமே அவர் நடுவில் கொஞ்சம் தேங்கியிருந்திருக்காரு. இந்த படம் அவருக்கு மறுபடியும் ஒரு கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் இவரோட நடிப்பு வந்து ஒரு என்ன சொல்றது, கடத்தல் தொழில் அப்படின்னு வச்சா கூட அதுவே ஒரு நேர்மையை கையாளுற விதம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. பொதுவா இன்னைக்கு இந்த சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா வாழணும் அப்படிங்கிற ஆசையா இருக்கும். ஆனா கஷ்டப்படுறதுக்கு தயாரில்ல. எல்லாமே சுலபமா எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அதிக கவனம் எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து ஒரு 80% வந்து மாத வருமானத்தை எதிர்பார்த்து தான் இருக்காங்க. மாத வருமானம் வந்து அதை வச்சு தான் குடும்பம் நடத்துகிறோம் அப்படிங்கிற சூழலை தான் போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே தெரியும், மேக்ஸிமம் நம்ம பார்வையாளர்கள் எல்லாம் அந்த மாதிரி சூழலில் தான் இருக்காங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கொழியில் பணம் சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரே அடி வந்தால் வரட்டும், போனால் போகட்டும் அப்படிங்கிற துணிஞ்சு செய்கிறாங்க. அந்த துணிஞ்சு செய்கிறதுல வந்து சில நேரங்கள் அவமானப்படுறது போலீஸ் அப்படிங்கிற விஷயத்துலேயும் போயிடுறாங்க. சில பேர் அதை நாகரிகமாக போயிட்டு கொஞ்சம் வருமானம் தானே மரியாதை ஒதுக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி ஒரு கேரக்டர் தான் நம்ம ஹீரோ இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக படம் வந்திருக்கு. பட் இது வந்து ஒரு மலையாள நடிகர் அப்படிங்கிறனால நம்ம தமிழ் ரசிகர் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் படம் நல்லா போயிட்டுருக்கு. புக்கிங் ஷோலாம் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த படம் தெலுங்கு படமாக இருந்தாலும் தமிழில் டப்பிங் பண்ணியிருந்தாலும் பேன் இண்டியா படமாக எல்லா மொழியிலையும் அந்தந்த லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடக்கிற சம்பவங்கள் நம்ம 80களில் ஏற்கனவே நம்ம
பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலையும் பார்த்த ஒரு சம்பவங்கள் தான். ஒரு பெரிய ஷேர் மார்க்கெட் ஹோல்டர் வந்து வங்கியில் ஒரு ஆளை கைக்குள்ள வச்சுட்டு அதை எப்படியெல்லாம் எடுத்து அதை திருப்பி வைக்க, அப்புறம் மறுபடியும் வாங்க மறுபடியும் வைக்க, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பேங்க் ஊழியருக்கு ஒரு கமிஷன், பேங்க் ஊழியரில் ஒரு ரெண்டு மூணு பேர் கைக்குள்ள போட்டு செய்வாங்க, அந்த விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஹவாலா மோசடி இதெல்லாம் நம்ம செய்தித்தாளில் படித்ததும் அப்படி ஒரு விஷயத்தான் படத்தில் கையில் எடுத்து பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஆபத்தான விஷயந்தான், இருந்தாலும் அதில் எப்படி சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே அது வந்து என்றைக்கு இருந்தாலும் ஆபத்து நிறைந்ததான். நம்ம வேலைக்கு போகிறோம், சம்பளம் பண்ணுறோம், இல்லை சொந்த தொழில் பண்ணி அதில் சம்பாதிக்கிறோம், அந்த மாதிரி நம்ம செய்கிற விஷயங்கள் தான் நம்ம என்றைக்காக இருந்தால் நிலைக்கும், அந்த மாதிரி வாழ்க்கை தான் சிறப்பாகவும் இருக்கும். இந்த மாதிரி குறுக்கொழியில் போகிறது என்றைக்கா இருந்தாலும் நமக்கு தலைக்கு மேலே இருக்க கத்தி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதை தான் படத்துலேயே சொல்லியிருக்காங்க. எல்லா படத்துலையும் சொல்கிற விஷயங்கள் வந்து இறுதியில் சொல்கிறது வந்து நியாயமான தீர்ப்பு தான் சொல்லுவாங்க, அது இந்த படத்துலேயும் சொல்லியிருக்காங்க. படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலமே வந்து பார்த்தீங்கன்னா வசனங்கள் தான். துல்கர் சல்மானோட அப்பாவை நடித்தவர் துவக்கத்தில் வந்து ஒரு செயலிருந்த மனிதராக, இவரால் எதுக்குமே பயன்படாத ஒரு மனிதர் அப்படிங்கிறது தான் படத்தில் ஆரம்பத்தில் காட்டுறாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு 10 நிமிஷம் வந்து பேச ஆரம்பிக்கிறார். அவர் பேச ஆரம்பிக்கல படம் இன்னுமே ரொம்ப வேகமாக இருக்கும். சில படங்கள் சொல்லுவாங்க அந்த கடைசி நிமிஷம் ரொம்ப விறுவிறுப்பு பண்ணுவாங்க. அவர் இவர் வந்ததுக்கப்புறம் அந்த பையனை காப்பாற்றுறக்காண்டி சில விஷயங்கள் பண்ணுவார். இவரோட பழைய நினைவூட்டல், இவர் நேர்மையாக சம்பாதிச்ச சொத்து, இவர் எங்கே போய் இவர் பேர சொன்னாலும் உடனே உடனே பையனுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கும்போது இவனுக்கு எல்லா இடத்துலையும் இடையூறாக இருக்கும்போது இவர் பேரை பயன்படுத்தினா உடனே உடனே கிடைக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல இவரோட நடிப்பும் சரி, இவரோட இவர் ஹேண்டில் பண்ணுற விதங்களும் ரொம்ப அழகாக இருக்குது. படத்துக்கு மிகப்பெரிய பலம் அவங்க அப்பாவும் அந்த டயலாக்கும் இதில் ஒரு கூடுதல் பலமாக இருக்குது அப்படிங்கிறதான் ஒரு சினிமா பார்வையிலான என்னோட கருத்து. ரொம்ப அருமையாக இருக்குது இந்த படத்தை. தீபாவளி விருந்தா நம்ம கொண்டாடுற மாதிரி இருக்குது. இந்த படத்தை எல்லா தியேட்டரில் பார்த்து கொண்டாடலாம்.